இந்த கவனமயமா எந்த வேலைகளில் ஈடுபடும் போதும் மூணு புள்ளி இருக்கு. ஒரு செகண்ட்ல நீங்க வந்து அதுவாகவே இதுவாயிடுவீங்க, கரைஞ்சிடுவீங்க, அதுல கரைஞ்சு கவனித்தல் மயமாவே இருக்கீங்க. கவனித்தல் மயமாவே இருக்கும் பொழுது இந்த கவனித்தல் எங்கிருந்து யாருக்கு எப்படி வருகிறது? கவனமயமாக இப்ப வேலை போயிடணும். இது வந்து சகஜ சமாதி அனுபவம். சகஜ சமாதினா என்ன? ஏன்னா இங்க இருக்கிறது வந்து நம்ம உடம்பு வந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கட்டும், நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரமான மனம் புத்தி அதெல்லாம் வந்து கிளியரா டிட்டர்மைன் பண்ணிடுச்சு, இந்த செடியை இந்த மாதிரி ஆங்கிள் கட் பண்ணணும். இதெல்லாம் வந்து அதை பார்க்கும் பொழுதே அதெல்லாம் டிசைடட், கரெக்டுங்களா? பெரிய திங்கிங் இருக்காது, இது உடனே வேலை மயமா இறங்கிடும். இறங்கிட்டு அப்படி அதுக்குள்ள மெரிச்சு ஆகும் பொழுது அங்க வந்து அறிஞன்னு சொல்லப்படுற சாதக வேட்கை கொண்டவன் இந்த கவனம்ன்ற ஒரு பெரிய சக்தி நம்ம கிட்ட கவனமா இருக்கு. அந்த செடி கிட்ட எப்படி இருக்கு? செடியாவே இருக்குது. அதுவும் ஒரு அறிவு கொண்ட உயிர் கொண்ட ஒரு தாவரம் இல்ல? அந்த தாவரமா பூமியை எதிர்த்துக்கிட்டு முளை விட்டு அது அப்படி வெள்ள வர வச்சிருக்குல்ல? ஒரு உயிரோட தானே நீங்களும் உறவாடிக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட அந்த செடியை வேலை செய்து ஏதோ திருத்துபவனாக, சரி செய்பவனாக, வேலை மயமாக, கவனிப்பவனாக, கவனித்தலாக, நான்பாவமாக இருக்கிறது அந்த செடியிலையும் வந்து அந்த பொழுதாகவும் அந்த டைமாகவும் அந்த பஞ்சபூதங்களாகவும் அந்த செடியாகவும் இருக்கிறது அதே பெரிய பொருள் தான். அதனாலதான் ஒரு செகண்ட்ல வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ்ட் ஆயிட்டோம்னா அங்க அப்படியே கரைஞ்சிருவோம். அப்படி கரையும் பொழுது வந்து பூர்வ அனுகிரகம் இருந்ததுன்னா ஆன்ம ஞானமே வந்துடும்.